இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் என்ன நாம் வந்து மெயினாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பல தவறுகள் வந்து செய்ய மாட்டோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போல் ராசி பலன்களை வந்து நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலையோட அடிப்படையில் வந்து கணித்து சொல்லப்பட்டது. ஸோ இந்த தாள்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஆகஸ்ட் மாதம் முழுக்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போவே முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏதாவது எச்சரிக்கை சொல்லப்படுதுன்னா அந்த எச்சரிக்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்து தப்பிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரிஷபராசிக்காரங்க இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு வரம், இந்த வரத்தை வந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சரி வாங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டதை வந்து நாம் இப்போ இந்த வீடியோவில் விரிவாக வந்து பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறையும், சேமிப்பு உயரும். நீங்கள் கடந்த சில மாதங்களாக மேற்கொண்ட முதலீடுகள் மூலம் சிறந்த லாபம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் பெற முடியும். ஸோ திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் நிச்சயமாக கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வாய்ப்பு இருக்குது. அதே போல் குடும்பத்தில் மூத்த வயதினருடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் உங்களால் குதூகலம் அமைதி காணப்படும். ஸோ அதனால் குடும்பத்தில் பெரியவரோட பேச்சை கேட்டு நடங்க. அதே போல் நீங்கள் தொழில் மற்றும் வியாபார செய்பவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறந்த பலன்கள் கிடைக்கும். ஸோ சிறந்த பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும். ஸோ பல தடைகள் உங்களோட வேலையில் இருந்திருக்கும், அதை எல்லாத்தையுமே தாண்டி சிறப்பாக பணியாற்றி நீங்கள் உங்களோட இலக்கை வந்து ஆகஸ்ட் மாதம் அடைவீங்க. ஸோ அடைதே தீர்வதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதே போல் மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கும் கல்வி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சிறந்த முறையில் எடுக்கும். உடல் ஆரோக்கியம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு உடல் உபாதைகள் வரும், இருந்தாலும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசி உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மிக மிக ஒரு பொன்னான மாதம். ஸோ இந்த பொன்னான மாதம் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்காக நான் விலாவரியாக சொல்கிறேன். ஸோ விலாவரியாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குடும்பத்திலேருந்து நாம் பார்க்கலாம், குடும்பத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்க இளம் வயதினராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காதல் வந்து வெளிப்படும். அந்த காதல் வெளிப்படுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களுக்கான திருமண தம்பதியருக்கு இடையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுமூகமான உறவு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த உறவு இந்த ஆகஸ்ட் மாதம் காணப்படும். அதே போல் தாய் மற்றும் தந்தையோட உடல்நலனில் நீங்கள் ரொம்பவே அக்கறையாக இருக்கணும். ஸோ ரெண்டு பேருமே, அதாவது ரிஷபராசினர் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறையாக இருக்கணும். ஏன்னா ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களால் சில உடல் உபாதைகள் ஏற்படும் என்று சொல்லப்படுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உடல் நலனில் அக்கறை தேவை, அவங்களோட உடல் நலனில் ரொம்பவே அக்கறை தேவை. அடுத்ததாக நிதிநிலை. நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் உங்களோட நிதிநிலை பார்த்திங்கன்னு வச்சுங்கள ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்படுத்தினாலும் அதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சக்ஸஸ் ஆகி அதில் அதிக வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம். ஸோ அந்த முயற்சிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து தாராளமாக செய்து பொருளாதாரத்தை ஈட்டுறதை வந்து ஆடம்பர செலவுகள் வந்து செய்ய வேணாம். ஸோ ஆடம்பரம் மற்றும் வசதிகளை பெருக்கிக் கொள்வதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த வரக்கூடிய பொருளாதாரத்தை சேமிச்சிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து ஆடம்பர வசதி பெருக்கிறத விட்டுட்டு செலவுகளை வந்து எப்படி கட்டுப்படுத்தி நீங்கள் வந்து சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது போல்
தபலனோட சேங்க சேமிப்பை நீங்கள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் செய்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகும். ஸோ கட்டாயம் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் சேமிப்பை வந்து மெயினாக வந்து செய்யுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பிறருக்கு உதவி செய்கிற அளவுக்கு பண வருமானம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அத்தனையுமே வந்து அடைபற்றும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிதிநிலை உங்களுக்கு வந்து கவலைப்படுற மாதிரி இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது. மெயினாக உத்தியோகங்கிறது ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு இப்படி ஒரு பலன் இருக்குது. அதாவது உத்தியோகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்கள் முயற்சி மூலம் முன்னேற்றம் பாராட்டி எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் பெறுவீங்க. நீங்கள் திறம்பட பணியாற்றி மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீங்க. உங்களுக்கு அலுவலகத்தில் அதிக சலுகைகள் வந்து கிடைக்கப்பெறும். அதன் மூலம் உங்கள் பணிகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எளிதாகும். ஸோ பொதுவாக இத்தனை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் பணியில் பாராட்டு இல்லாமல் ரொம்பவே கவலைப்பட்டிருந்திருப்பீங்க. ஸோ அந்த கவலைக்கு தீனி போடுற வகையில் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே சிறப்பு பலன்கள் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உங்களோட முயற்சியை மட்டும் கைவிடாமல் இப்போ இருந்தே கூட செய்துகிட்டே இருங்க. ஆகஸ்ட் 1 ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்களே வந்து சொல்லுவீங்க உண்மையாலுமே நடந்த அந்த அற்புதத்தை. உங்கள் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை செய்தால் மட்டும்தான் இது நடக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. அதே போல் சொந்த தொழில் சுயத்தொழில் செய்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சுயத்தொழில் செய்வராக இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் புதிய தொழில் வந்து தொடங்கலாம். அதில் உங்களோட கவனத்தை நீங்கள் முழுவதும் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். பல புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். நீங்கள் சிறப்புடன் செயலாற்றுறீங்கன்னு வச்சுங்களேன் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சுயத்தொழில் சொந்த தொழில் செய்கிற அனைவருமே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக வந்து அந்த முயற்சிகளுக்கான வெற்றி கிடைக்கும். ஸோ புதிய தொழில் வந்து செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யுங்க. அதனால் உங்களுக்கு கட்டாய வெற்றி நிச்சயம். ஸோ அடுத்தது ஆரோக்கியம். ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும். பெருசாக வந்து எந்த அளவில் பாதிப்பு இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மெயினாக இந்த மலச்சிக்கல் போன்ற வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்குது, ஆனால் நடக்காமையும் இருக்கலாம். அதாவது உபாதைகள் வராமல் இருக்கலாம். ஸோ உபாதைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் உணவில் வந்து கவனம் செலுத்தணும். ஸோ உங்களுடைய உணவுகளில் நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா உபாதைகள் ஏற்படுவதை தடுக்க முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்துக்கு வந்து நீங்கள் தியானம் யோகா போன்ற விஷயங்கள் வந்து செய்யலாம். இதை செய்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் உபாதைகள் வந்து மேக்ஸிமம் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தவிர்க்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உணவில் மட்டும் கவனமாக இருங்க, தியானம் போன்ற விஷயங்கள் வந்து செய்யுங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஏற்பட்டாலும் உடனே மருத்துவம் அணுகி அதை சரி பாருங்க. ஸோ அதை பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஸோ அதனால் வந்து உங்களுடைய பெற்றோர்களை வந்து மெயினாக வந்து ஆகஸ்ட் மாதம் கவனிச்சுக்கோங்க. ஸோ மாணவர்கள், மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் வந்து பதட்ட நிலை இல்லாமல் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட படிப்பில் வந்து நல்ல வெற்றியை வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் பதட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட படிப்பில் கவனம் செலுத்துங்க, நல்ல மதிப்பெண்கள் வந்து பெறலாம். ஸோ மாணவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கணிப்பு விஷயங்கள். சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஸோ அதனால் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் எந்தெந்த விஷயம் வந்து செய்யணும்னு நான் சொன்னோம் அந்தந்த விஷயத்தை வந்து தாராளமாக செய்யுங்க, அதில் வெற்றி. இருந்தாலும் ஒரு சில நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களா சுப நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 10, 16, 21, 23, 24, 30, 31. ஸோ இந்த நாட்களில் பார்த்திங்கன்னு வச்சுங்களா நீங்கள் ஏதாவது முக்கியமான புதிய காரியம் செய்கிறதா இருந்தால் இந்த நாட்கள் வந்து செய்யலாம். இந்த நாட்கள் எல்லாமே சுப நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உடனே நிறைவேறும். அதே போல் நீங்கள் மெயினாக செய்யணும்னு நினைக்கிற விசித்தை இந்த நாட்கள் மட்டும் ஆகஸ்ட் மாதம் செய்யாதீங்க. அது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆகஸ்ட் 1, 2, 11, 12, 26, 27, 28, 29. இந்த நாட்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவனமாக இருங்க. இந்த நாட்களில் எதுவும் முக்கியமானது செய்யாதீங்க. மற்றபடி வேறு அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு வந்து எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களை போகிற ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே பயனடைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும்
இதை தெரிஞ்சு பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.